மாஸ்டர் படத்தை பார்த்தவர் சொன்ன கருத்து முன்னரெல்லாம் ஒரு படத்தை பார்த்து விமர்சனம் சொன்ன காலம் போய் படத்தின் ட்ரைலரை பார்த்து விமர்சனம் சொல்லும் காலம் வந்துவிட்டது போல விஜய் ரசிகர்கள் அனைவரும் தற்பொழுது மாஸ்டர் படத்தின் ட்ரைலருக்காகத்தான் காத்துட்டு இருக்காங்க ஏப்ரல் மாதமே ட்ரைலர் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்குள் கொரோனா பிரச்சனை ஏற்பட்டதால் ட்ரைலரை அவர்கள் வெளியிடவில்லை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அளித்திருந்த ஒரு பேட்டியில் மாஸ்டர் ரிலீஸ் தேதி உறுதியான பிறகுதான் ட்ரைலர் வெளியிடப்படும் என தெரிவித்திருந்தார் ரிலீஸ் தேதிக்கு சில வாரங்கள் முன்பு ட்ரைலர் வெளியிட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் படம் ஷூட்டிங் தொடங்கிய நாள் முதல் படம் ரிலீஸ் வரை அந்த படத்தினை பற்றிய ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நாள் வெளியிட்டு அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து வருவதுதான் தற்போதைய மார்க்கெட் நிலவரம் அந்த காலத்தில் ரிலீஸின் போது மட்டுமே கொண்டாட்டம் இருந்தது ஆனால் தற்போது அந்த நிலைமை மொத்தமாக மாறியிருக்கு அந்த வகையில் அடுத்ததாக வெளியீட்டிற்கு தயாராக இருக்கும் பெரிய படம் என்றால் அது விஜய் நடித்த மாஸ்டர் படம் தான் விஜய் மட்டுமல்லாமல் விஜய் சேதுபதி மாளவிகா மோகனன் சாந்தனு மாஸ்டர் மகேந்திரன் அர்ஜுன் தாஸ் போன்ற பல நட்சத்திரங்கள் நடித்திருக்காங்க கைது படத்தின் வெற்றிக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அனிருத் இசையில் அனைத்து பாடல்களும் அட்டகாசமான ஹிட் ஆகிருக்கு இந்த நிலையில் மார்ச் மாதம் படத்தின் ட்ரைலர் வெளியாக இருந்த நிலையில் தள்ளி சென்றிருக்கு எப்போது ட்ரைலர் வரும் என ரசிகர்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருக்காங்க தயாராக இருக்கும் மாஸ்டர் ட்ரைலரை பார்த்து விட்டதாக படக்குழுவினர் பலரும் பேட்டிகள்ல தெரிவித்துட்டு இருக்காங்க கைது பட புகழ் அர்ஜுன் தாஸ் மாஸ்டர் படத்தில் நடித்திருக்காரு அவர் அளித்த ஒரு பேட்டியில் தான் மாஸ்டர் ட்ரைலரை பார்த்து விட்டேன் என்று அது மாசாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்காரு இந்த நிலையில் ரசிகர்களை உசுப்பேத்தும் விதத்தில் விஜய் சேதுபதி மாஸ்டர் படத்தின் ட்ரைலரை பற்றி ரகசியத்தை பகிர்ந்திருக்காரு ட்ரைலர் மிக பிரம்மாண்டமாக வந்துள்ளதாக தெரிவித்திருக்காரு கண்டிப்பாக அடுத்த பெரிய ஹிட் படமாக இந்த படம் இருக்கும் எனவும் தெரிவித்திருக்காரு சாந்தனு இது பற்றி தற்போது பேசியிருக்காரு ட்ரைலரை பார்க்க முடியாமல் போய்விட்டது என்று அவர் வருத்தத்துடன் தெரிவித்திருக்காரு கடந்த மே மாதம் லாக்டவுன் இருந்த சமயத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இவருக்கு போன் செய்து ஸ்டுடியோ வரும்படி கேட்டிருக்காரு அரசு அனுமதியுடன் மாஸ்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் அப்பொழுது நடந்து வந்தது சாந்தனு அந்த நேரத்தில் குறும்படம் ஒன்றை இயக்கிக் கொண்டிருந்தார் என்பதால் அவர் லோகேஷ் கனகராஜ் அழைத்த போது போகவில்லையாம் ஆனால் அதற்கு பிறகுதான் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது ட்ரைலரை பார்ப்பதற்காகத்தான் அவர் அழைத்துள்ளார் என்று அர்ஜுன் தாஸ் மற்றும் படக்குழுவினர் ஒரு சிலர் ட்ரைலரை பார்த்து அது பற்றி அவரிடம் பேசியிருக்காங்க அப்பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் செய்து விட்டதாக சாந்தனுவுக்கு புரிகிறது அது பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறி வருத்தப்பட்டிருக்காரு சாந்தனு விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க